நீங்கள் இன்னும் மீகிள் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் ஐக்கான் ஒன்று க்ரியேட் ஆகும் அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் நியூ வெர்ஷன் ஒன்று விட்ருக்காங்க அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன் வெர்ஷன் விட்ருக்காங்க ஸோ இந்த வெர்சனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப்ஷன்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அதை நம்ம எதிர்படிலாம் பயன்படுத்திக்கலான்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது அதாவது அரைட் மோஷனில் நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது ஸோ அதை வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன ஆப்ஷனில் என்னென்ன பண்ணலான்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த அரைட் மோஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எஃபெக்ட்லாம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நிறையாலாம் எஃபெக்ட் கொடுக்கல ஸோ ஒன்று பிளெண்டு இன்னொன்னு க்ளோ ஸோ ரெண்டு எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே செமையாக இருக்குது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுக்கல ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ கொடுத்து திருப்பி ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இமேஜ் ஒன்று எடுத்து நான் செட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இமேஜ் வண்டி வீடியோவில் போயிட்டு நான் உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஸோ நான் வந்து எடிட் பண்ணோம்ல ஏற்கனவே ஸோ அந்த ஃபோட்டோவே எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் நண்பா ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐகான் கொடுங்க ஸோ அதில் வந்து சின்ன எஃபெக்ட் ஒன்று அதாவது பிளெண்டர் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா ஷேப்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த சேப்ஸில் வந்து ரெண்டு மூணு ஷேப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் கொஞ்சம் புதுசாக இருக்குது இந்த ரெண்டு மூணு ஷேப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மற்றபடி பார்த்திங்கன்னா இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ யூஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா இதுக்கு இது ஒரு அப்டேட் ஓகேவா ஸோ ப்ரெஸ்ஸைக்கன் பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கல முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது ஸோ ஹேங்கிங் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் ஸோ முன்னாடி எவ்வளோ ஹேங் ஆகுமோ அதுக்கு கொஞ்சமாக தான் ஹேங் ஆகுது ரொம்பலாம் ஹேங் ஆகலை ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ திருப்பி எஃபெக்ட் போகிறேன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுறேன்னா பிளெண்டு இந்த க்ளோ இருக்குது அதை மட்டும் காமிக்கிறேன் ஸோ பிளண்டு எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் வார்பில் வந்து கொடுத்துட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக ஸோ வந்து க்ளோ வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கால் பண்ணிட்டே வந்தோம்னா எஜ்ஜு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த க்ளோ மாதிரியான எஃபெக்டு தான் இருக்கும் அந்த மேலே வந்து மினுக்கிற மாதிரி இந்த மாதிரியான எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் தான் இது க்ளோவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ஒரு நல்ல எஃபெக்ட் தான் ஸோ க்ளோ ஆன் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா அந்த சுற்றிலும் க்ளோ காமிக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் இதை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படிலாம் எடிட் பண்ணலான்னு சொல்கிறேன் ஸோ க்ளோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் இமேஜ்லாம் சுற்றி அந்த டார்க்காக வரும் ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய எடிட் பண்ணலாம் ஸோ அந்த எடிட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் பட்டு அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா க்ளோவை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத எஃபெக்டான்னு கேட்டிங்கன்னா தேவை இல்லாத எஃபெக்ட் கிடையாது நிறையா பண்ணலாம் மோஷனை பொறுத்த வரைக்கும் எதாச்சும் ஒரு எஃபெக்ட் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து ஒரு எஃபெக்ட் மட்டும் பண்ண முடியாது அதில் நிறைய விதமான எஃபெக்ட் கொண்டு வர முடியும் ஸோ அப்படி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்தாலே தெரியும் அந்த தண்ணி கலங்குற மாரி எஃபெக்ட்டு ஸோ மாதிரி எஃபெக்ட்லாம் வந்து டர்பிளைன் டிஸ்பிளைன் டிஸ்பிளைில் கொடுத்துருந்தாங்க ஸோ அது ஃபஸ்ட்டு வந்தப்போ யாருக்குமே தெரியாது அதில் இவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு அப்புறம் பார்க்க தான் தான் நல்லா ட்ரெண்டாச்சு நண்பா ஸோ இப்போ வந்து அண்ட் வர்பில் பிளென்ட்டுங்கிற ஆப்ஷன் ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறையா அந்த வலை இது பார்த்திங்களா ஸோ ஒரு மனுஷனை வந்து வளைய வைக்க முடியும் ஒரு மரத்தை வளைய வைக்க முடியும் ஸோ இந்தமாரி நிறையா வளைய வைக்கலாம் ஸோ இந்த பிளெண்டுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இப்போ பாருங்கள் ப்ளஸ்ஸைக்கு கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோகிராஃப்ஸ் எல்லாம் நான் வேறு ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன் ஸோ அதே இமேஜ் கட் பண்ணது எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ தான் வந்து உங்களுக்கு பிளண்டு சொல்கிறப்போ உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்களேன் ஸோ எஃபெக்ட் போகிறேன் ஆட் எஃபெக்ட் போயிட்டு டிஸ்ட்ராக் அண்ட் வாரம்பு கேட்டகிரியில் தானே பிளண்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை எடுத்துக்கிறேன் ஸோ அந்த பிளண்ட்டை எடுத்துக்கிட்டு பாருங்களேன் இல்லை ரைட்டு லெஃப்ட்டு டாப்பு பாட்டம் அப்படி இப்படி நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பாட்டம் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது போகிறேன் அதில் போய்ட்டு ஸ்க்ரால் பண்ண ஸ்க்ரால் பண்ண பாருங்கள் அந்த மனுஷனே அப்படியே ஆட வைக்கிது ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட்ங்க இது இந்த எஃபெக்ட் வந்து அலெட்மோசியரில் கொடுத்தது ரொம்ப ஒரு சூப்பரான எஃபெக்ட் ஸோ இந்த எஃபெக்ட் கொடுத்தது தான் ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த எஃபெக்ட் வந்து மூவன்ட்ராஸ் நம்மளை கொடுக்க வேண்டியதை நம்மளுக்கு மாற்றி இதில் கொடுத்துருக்காங்க டிஸ்டர்ஸ் அண்ட் வார்பில் ஸோ இதில் கொடுத்தாலுமே இந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான எஃபெக்ட்ன்னு தான் சொல்லணும் இந்த எஃபெக்டை வச்சு இன்னும் என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நிறையா பண்ணலாம் இதை வச்சு ஸோ இதை வச்சு ஒரு இதே ஒரு மனுஷனே ஆட வைக்க முடியுதுன்னா அப்போ பார்த்துக்குங்க என்னென்னலாம் ஆட வைக்கலாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்குங்க ஸோ எயிட்டிங் பொறுத்த வரைக்கும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற கேட்டகிரிக்கு அப்புறம் இந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான எஃபெக்ட்டுங்க ஸோ இதில் வந்து கருவுங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த கருவில் போய்ட்டு கொஞ்சம் நம்ம வந்து கருவை சேஞ்ச் பண்ணி வச்சோம்னா இன்னும் ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ கருவும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இது அதாவது அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ போன இதை விட இது கொஞ்சம் அப்டேட்டாக இருக்குது இந்த கருவெலாம் ஸோ நல்லா இருக்குது ஸோ இந்த வெர்ஷனை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் கஷ்டமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் லிங்க்கும் ப்ரீஷர்ட்டும் டவுன்லோட் ஆகவே மாட்டேது ஸோ எல்லாரும் சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ப்ராஜெக்ட் லிங்க்கு ப்ரீஷர்ட் கொடுங்கன்னு ஸோ நாகப்பாணிங்கிறவங்க வந்து டெய்லியும் கேட்பாங்க ப்ரீசர்ட் கொடுங்க கொடுங்கன்னு ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த விஷயிலையும் நம்மளுக்கு வந்து ப்ரீசர்ட்டு ப்ராஜெக்ட் லிங்க்லாம் டவுன்லோட் ஆக மாட்டேது ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக வந்து இதாகிட்டுருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ டவுன்லோட் ஆகிற மாதிரி ஆகும் ஆனால் நம்மளுக்கு வந்து ரீசன் வந்து இன்டர்னல்னு காமிக்கும் ஏன்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா இன்டர்னல் நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் பட் வந்து ரீசன் வந்து அதான் கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ இதை மட்டும் நம்மளுக்கு வந்து போண்டில் வந்து மாற்றவே இல்லை ஸோ அதனால் இந்த வாட்டி நம்மளுக்கு ப்ராஜெக்ட் லிங்க் கிடையாது ஸோ அடுத்த அப்டேட் எப்போ வருதோ அப்போ ப்ராஜெக்ட் லிங்க் வந்து டவுன்லோட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்குமீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோட லிங்க் அதாவது அரைட்மாஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி பயன்பெறுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை பாய்